ஹை கைஸ், ஸ்டூடெண்ட் நம்ம சேனலில் பார்க்க போகிற டாபிக் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த ஜென்ரேஷனில் 2019 எப்படி யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணுறது, ஐ மீன் நம்மளோட ஓன் சேனல் எப்படி ப்ராப்பராக கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏர்சன்ஸ் அக்கௌண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது எப்படி அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறது, ஏர்சன்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண என்ன டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த டாப்பிக்கில் நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் 2018, ஃபார் எக்ஸாம்பிள் 2019 நிறைய சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் கூகுளில் நிறைய ஃபீச்சர்ஸ் லான்ச் கொடுத்துட்டே இருக்காங்க. ஏர்சன்ஸ் அக்கௌண்ட் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பாலிசியை ரீச் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எவ்ரி இயர் அவங்களோட காப்பிரைட் கம்யூனிட்டி ஸ்டேக்கில் நிறைய டிஃப்ரெண்ட் கொடுக்குறாங்க, நிறைய ஃபீச்சர்ஸ் லான்ச் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் பர்சன் 2019 90% மொபைல் தான் யூடியூப் சேனல் வாட்ச் பண்ணுறாங்க. ஸோ மொபைல் தான் யூடியூப் சேனல் ரன் பண்ணுறாங்க. ஸோ இந்த டெமோ ஃபுல்லாக, ஐ மீன் இந்த டியூட்டோரியல் ஃபுல்லாகவே மொபைல் எப்படி யூடியூப் சேனல் ப்ராப்பராக கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்க்டாப், லேப்டாப், மொபைல் டிவைஸ், ஸோ எந்த ஒரு டிவைஸில் நீங்கள் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணினாலுமே, ஸோ வெரி சிம்பிள் சேம் ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட் திங்ஸ் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ண, ஜிமெயில் ஐடி. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, பேசிக்காக இப்போ எல்லாருமே ஜிமெயில் ஐடி கூகுள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ எல்லா பர்சன்கிட்டையுமே ஜிமெயில் ஐடி ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஜிமெயில் ஐடி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட், யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களோட பர்சனல் மொபைல் நம்பர். ஸோ மொபைல் நம்பர் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் ஒரு யூனிக் நம்பர் சென்று கொடுப்பாங்க, உங்களோட யூடியூப் சேனலில் வெரிஃபை பண்ணுவாங்க. பேசிக்காக டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஸோ உங்களோட ஜிமெயில் எல்லாம் நீங்கள் என்ட்ரு கொடுக்கணும். இது வெரி இம்பார்ட்டன்ட், உங்களோட யூடியூப் சேனலில் வெரிஃபை பண்ணுறதுக்கு பர்சனலாக 6-digit யூனிக் நம்பரை சென்ட் பண்ணுவாங்க. ஸோ மொபைல் நம்பர் வெரி இம்பார்ட்டன்ட், ஸோ உங்களோட பர்சனல் நம்பர் யூனிக்கான நம்பரை நீங்கள் சேவ் பண்ணணும். ஸோ தேர்ட் வெரி இம்பார்ட்டன்ட் யூடியூப் சேனலுக்கு என்னென்ன பார்த்தீங்கன்னா, டாபிக். ஸோ யூனிக் டாபிக், நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு 20 வீடியோக்கான டாபிக் இருக்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டெய்லி ஒரு வீடியோஸ் நீங்கள் ஒரு டைம் டேபிள் ஃபார்ம் பண்ணி உங்களோட வீடியோ கண்டினியூ அப்லோட் பண்ணும். ஸோ யூனிக் டாபிக் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வீடியோ டாபிக் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் எந்த டாபிக், எந்த ஃபீல்டில் உங்களுக்கு அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கும், நாலேஜ் இருக்கும், ஸோ அந்த டாப்பிக்கை சூஸ் பண்ணி யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி நீங்கள் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி பிஃபோர் அட் ஒரு 20 டாப்பிக்கை நீங்கள் சூஸ் பண்ணி வச்சிங்க. ஸோ உங்களோட நோட் பேடில் நோட் பண்ணி வச்சிங்க. ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஃபைனலாக யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறதுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் அக்கௌண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆல்ரெடி பேங்க் அக்கௌண்ட் 18 இயர்ஸ் அபோவ், ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் உங்களோட ஓன் நேமில் கிரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு 18 இயர் கம்ப்ளீட் ஆகணும்னாலும் நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் உங்களோட ஃபேமிலி மெம்பர் நேமில் பேங்க் அக்கௌண்ட் என்ட்ரு கொடுக்கலாம். பேங்க் அக்கௌண்ட்டோட பர்பஸ் என்ன பார்த்தீங்கன்னா, வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் கூகுளோட ப்ராடக்ட் தான் யூடியூப், வெப்சைட், பிளாக் எல்லாமே. ஃபார் எக்ஸாம்பிள் கூகுளில் நீங்கள் எந்த ஒரு ஒர்க் பண்ணாலுமே, பிளாக், வெப்சைட், ஸோ எதில் நீங்கள் யூடியூப் சேனல் ஏட்சன்ஸ் அக்கௌண்ட் அப்ரூவல் வாங்கினாலுமே, உங்களோட பர்டிகுலர் வெப்சைட்ல இருந்தாலும் யூடியூப் சேனல் இருந்தாலும் ஆட் ரன் ஆகும், அந்த ஆடுக்கான ஃபுல் அமௌண்ட் ரெவன்யூ ஃபுல்லாகவே கூகுள் ஏட்சன்ஸ் தான் இருக்கும். ஸோ கூகுள் ஏட்சன்ஸில் நீங்கள் தனியாக அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி உங்களோட பேங்க் அக்கௌண்ட் என்ட்ரு கொடுக்குறது வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, யூடியூப் கூகுளோட ஒரு ப்ராடக்ட், ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் வே, டூ வே. ஃபஸ்ட் வே பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல், செகண்ட் வே பிளாக், வெப்சைட். ஸோ இதில் பிளாக்மே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க, வெப்சைட் ஃப்ரீ வெப்சைட் ப்ரொவைட் பண்ணுறாங்க கூகுள். ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறதுன்னு சொல்லி டாப்பில் இருக்க வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், ஐ மீன் ஐபட்டில் இருக்க வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் யூடியூப் சேனல். ஸோ யூடியூப் சேனல் ஹார்ட் ஒர்க் கொடுக்குறது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கூகுளோட எந்த ஒரு ப்ராடக்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணாலுமே, அவங்க ஹார்ட் ஒர்க் கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் அவங்க ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு மானிஸ்டேஷன் எனபால் கொடுப்பாங்க. பட் அவங்களோட எந்த ஒரு பிளாட்ஃபார்மில் ஒர்க் பண்ணாலுமே ஏர்சன்ஸ் அக்கௌண்ட்டில் தான் அவங்களோட மணி ஃபுல்லாகவே, ஐ மீன் ரெவன்யூ ஃபுல்லாகவே ஆட் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஆட் கொடுத்தா மந்த்லி $100 ரீச் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அது வித்ட்ரா ஆகும். ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இமெயில் ஐடி. ஸோ ஒரு இமெயில் ஐடினு கன்ஃபார்ம் நீங்கள் கிரியேட் பண்ணும். ஸோ அந்த இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுலையுமே நீங்கள் என்ட்ரு கொடுக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக்லேயும் அதர் சோஷியல் மீடியா அப்ளிகேஷன் எந்த ஒரு வெப்சைட்லையும் ரிஜிஸ்டர் பண்ணாலும் ஃப்ரெஷ்ஷான ஒரு இமெயில் ஐடி நீங்கள் கிரியேட் பண்ணுறது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ என்னோட சஜெஷன், நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணுறது வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணால் அந்த இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா எதுலையுமே நீங்கள் என்ட்ரு கொடுத்துருக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் லாகின் கொடுத்துருக்கூடாது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதர் தேர்ட் பார்ட்டி வெப்சைட் அப்ளிகேஷன்லையுமே எதுலையுமே லாகின் கொடுக்காத ஃப்ரெஷ்ஷான ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணுறது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒன்லி யூடியூப் சேனல் பர்பஸ்க்காக ஒரு ஃப்ரெஷ்ஷான இமெயில் ஐடி கிரியேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அதில் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எனபால் பண்ணுங்கள். ஃபோன் நம்பர், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் இமெயில் ஐடி என்ட்ரு கொடுங்க. ஸோ டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனுக்கான வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கோம், டாப்பில் இருக்க ஐபட்டில் இருக்க வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஃப்ரெஷ்ஷான இமெயில் ஐடியை கிரியேட் பண்ணுறது வெரி இம்பார்ட்டன்ட் யூடியூப் சேனல் பர்பஸ்க்காக. ஸோ இதுக்கான பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் எந்த ஒரு பர்சனுமே உங்களை ஹேக் பண்ண முடியாது, எந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன்லையுமே, ஐ மீன் எந்த ஒரு வெப்சைட், தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனுமே உங்களோட ஓன் இமெயில் ஐடி ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்காது. இது வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இப்போ நான் என்னோட ஓன் சேனல் ஓப்பன் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி 270 வீடியோ அப்லோட் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட், உங்களோட மொபைலில் கூகுள் க்ரோம் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா ரைட் சைடில் சைன் இன் பட்டன் இருக்கும், ஜஸ்ட் கிளிக் கொடுங்க. பட் எனக்கு சேனல் லோகோ இருக்கிறதுக்கான மெயின் ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, எங்களோட டீமில் 4 சேனல் ரன் பண்ணுறோம். ஸோ 4 சேனலுமே இதில் இன்புட் கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சேனல் லோகோ கிளிக் கொடுத்து அடிஷனல் 4 சேனலுமே டிஸ்பிளே ஆகும். இது ஸ்க்ரோல் கொடுத்து டவுன் வந்து ஆட் பட்டன் இருக்கும். ஸோ இது ஜஸ்ட் கிளிக் கொடுக்கும். ஸோ நீங்கள் நியூவாக சேனல் ஸ்டார்ட் பண்ணால் உங்களோட சைன் இன் பட்டனை கிளிக் கொடுங்க. நெக்ஸ்ட் ஒரு பேஜில் என்ட்ரு ஆகும். ஸோ இல்லை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கிரியேட் பண்ண அந்த பர்டிகுலர் இமெயில் ஐடி சூஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் சேனலுக்காக நீங்கள் மேக் பண்ண அந்த பர்டிகுலர் இமெயில் ஐடி நீங்கள் சூஸ் பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜ் ரீடைரக்ட் ஆகி கூகுள் க்ரோமில் என்ட்ரு ஆகும். ஸோ டாப்பில் இருக்க ஐக்கான நீங்கள் வாட்ச் பண்ணலாம், அந்த ஃப்ரெஷ் இமெயில் ஐடி சேஞ்ச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன் பார்த்தீங்கன்னா இதில் என்ன, நம்ம சேனல் கிரியேட் பண்ணலாம். ஸோ சேனல் கிரியேட் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட், இந்த 3 லைன் லெஃப்ட் சைடில் இருக்க இந்த 3 லைனை கிளிக் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீச்சர்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பாப்பப் பேஜில் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க, மை சேனல். இதை ஜஸ்ட் கிளிக் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக ரெக்கமெண்ட் ஆகும், நம்மளோட பர்டிகுலர் சேனலை கிரியேட் பண்ணுறது. ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா என்னோட இமெயில் ஐடியில் என்ட்ரு கொடுத்த அந்த நேம் மட்டுமே இதில் டிஸ்பிளே ஆகுது. ஸோ நான் டெமோக்காக அந்த சேம் நேமே கொடுக்குறது. ஸோ உங்களோட நேமை நீங்கள் யூனிக்காக சூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் கிரியேட் சேனல் ஆப்ஷனை கிளிக் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சேனல் கிரியேட் ஆகும். ஸோ இது வெரி சிம்பிள், உங்களோட மொபைலில் இந்த சேனலை நீங்கள் கிரியேட் பண்ணலாம்.
ஸோ கிரேட் சேனல் கொடுத்த உடனே வித்தின் செகண்டில் அந்த பர்டிகுலர் சேனல் கிரேட் ஆகிடும். நெக்ஸ்ட் இதில் வெரி இம்பார்ட்டன் பார்த்தீங்கன்னா ஜீரோ சப்ஸ்கிரைபர் இருக்குது, வீடியோ இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஃப்ரெஷ் சேனல், ஸோ இதில் எந்த ஒரு சப்ஸ்கிரைபர் இல்லை, வீடியோ அப்லோட் பண்ணல. நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் இதில் பார்த்தீங்கன்னா சேனலுக்கான ஆர்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்மளோட லோகோ, உங்களோட சேனலுக்கான லோகோ அப்லோட் பண்ண முடியும். சேனலுக்கான ஆர்ட் அவங்க டிஃபால்ட்டு கொடுத்துருக்குது, நீங்கள் செட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஓனாகவும் செட் பண்ணலாம், இது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பென்சில் மார்க்கை கிளிக் கொடுத்தால் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட சேனல் லோகோ, சேனல் ஆர்ட் சேஞ்ச் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் கொடுத்து டவுன் டவுன்ல ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, சேனல் டிஸ்கிரிப்ஷன். ஸோ இதை கிளிக் கொடுத்தாலே உங்களோட சேனலுக்கு கீவேர்டை என்டர் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட சேனலுக்கு ரிலேட்டட், உங்களோட சேனல் என்ன ரிலேட்டட், குக்கிங், நெக்ஸ்ட் ஃபன், மியூசிக், ஸோ உங்களோட சேனலுக்கான கீவேர்டை நீங்கள் என்டர் கொடுக்குது, வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் வீடியோ மேனேஜர். ஸோ இதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வீடியோ மேனேஜர் பேஜ் என்டர் ஆகும். ஸோ இதில் எந்த ஒரு வீடியோவுமே ஃபவுண்டில் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் இதில் அவைலபிள் இல்லை. இதுக்கான மீனிங் என்ன பார்த்தா, ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு நியூ சேனல் ஃப்ரெஷ்ஷாக கிரியேட் பண்ணுறோம். ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நீங்கள் சேனல் கிரியேட் பண்ணுறதுக்கு பிஃபோர் அவே ஒரு 20 டாபிக் சூஸ் பண்ணி வீடியோ கிரியேட் பண்ணிங்க. டெய்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது கூகுளோட ஆல்கோரிதம்ல உங்களோட சேனல் ரேங்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிஃபோராக உங்ககிட்ட ஒரு 20 டாபிக் இருக்கணும், 10 வீடியோ ஆக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் டெய்லி ஒன் வீடியோ அப்லோட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வீடியோ ரேங்க் ஆகும். நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன் டேஷ்போர்டு. இந்த டேஷ்போர்டை கிளிக் கொடுத்தாலும் டேஷ்போர்டுக்கான ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலுக்கான ஃபுல் டேஷ்போர்ட் டிஸ்ப்ளே ஆகும். ஸோ யூடியூப் சேனலில் டேஷ்போர்ட் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதில் நம்மளோட லாஸ்ட் 28 டேஸ்க்கான அனாலிட்டிக்ஸ் செக் பண்ண முடியும். ஸோ நம்மளோட வியூஸ் கமெண்ட், நெக்ஸ்ட் நம்மளோட ரிவியூ, ஐ மீன் ஆஃப்டர் மானிட்டரேஷன் அப்புறம் நம்மளோட ரிவியூமே செக் பண்ண முடியும். டேஷ்போர்டு வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் செட்டிங்ஸ் நம்மளோட சேனல். ஸோ அந்த சேனல் செட்டிங்ஸை ஜஸ்ட் கிளிக் கொடுத்தா நம்மளோட சேனலுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட் பேஜ். ஸோ இந்த பேஜ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் தான் நம்மளோட மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ண முடியும், காப்பிரைட் கம்யூனிட்டி ஸ்டேக்கை நம்ம செக் பண்ண முடியும். ஸோ ஸ்டேட்டஸ் செக் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்மளோட தும்பினல் எனபல், நெக்ஸ்ட் மானிஷேஷன் எனபல் கொடுக்குறது, ஏர்சன்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது ஃபுல்லாகவே இந்த பேஜில் தான் பண்ண முடியும். ஸ்கோர் கொடுத்து டவுன் வந்தீங்கன்னா கஸ்டம் தும்பினல் இன்னும் எனபல் ஆகலாம். ஸோ இதுவுமே நம்மளோட மொபைல் நம்பரை என்டர் கொடுத்து எனபல் பண்ணும். 6 டிஜிட்டல் கோடை என்டர் கொடுக்குறது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எந்த ஒரு யூடியூப் சேனலுமே சேனல் பேஜ் வெரி இம்பார்ட்டன்ட். இதில் நம்மளோட சூப்பர் சாட், நெக்ஸ்ட் தும்பினல், ஏர்சன்ஸ் அக்கௌண்ட், நம்மளோட மானிஷேஷன் ஃபுல்லாக எனபலுக்கான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க, நம்மளோட மொபைலில் வெரிஃபை பண்ணுறதுக்கான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸ்கோர் கொடுத்து டவுன் வந்தீங்கன்னா டாப்ல இருக்க இந்த வெரிஃபை ஜஸ்ட் கிளிக் கொடுத்தீங்கன்னா நம்மளோட மொபைல் நம்பர் வெரிஃபை நம்மளோட தும்பினல் எனபலாகும். வெரிஃபைல பார்த்தீங்கன்னா இதுக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, டெக்ஸ்ட் மெசேஜ் ஜஸ்ட் சூஸ் பண்ணுங்கள். ஸோ டெக்ஸ்ட் மெசேஜ்க்கான மீனிங் நம்மளோட கண்ட்ரியை சூஸ் பண்ணிட்டு டெக்ஸ்ட் மெசேஜ் சூஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட மொபைல் நம்பருக்கு 6 டிஜிட்டல் யூனிக் கோடை என்டர் கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட கண்ட்ரியை சூஸ் பண்ணி டெக்ஸ்ட் மெசேஜ் சூஸ் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பரை என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்துட்டு கீழே சப்மிட் பட்டனை ஜஸ்ட் கிளிக் கொடுத்தீங்கன்னா ஒரு 6 டிஜிட்டல் யூனிக் கோடை நமக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களோட மொபைல் நம்பரை என்டர் கொடுத்து, ஐ மீன் ஓன் நம்பரை என்டர் கொடுத்து சப்மிட் பட்டனை கிளிக் கொடுத்தாலே வித்தின் செகண்டில் உங்களுக்கு ஒரு 6 டிஜிட்டல் கோடை சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது ஒரு யூனிக் கோடை சென்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இந்த யூனிக் கோடை நீங்கள் என்டர் கொடுத்து வெரிஃபை பண்ணுறது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் தான் உங்களோட தும்பினால் நெக்ஸ்ட் சேனல் வெரிஃபை கம்ப்ளீட் ஆகும். ஸோ என்னோட எஸ்எம்எஸ் ரிசீவ் ஆயிடுச்சு, ஜஸ்ட் என்னோட கோடை என்டர் கொடுத்து சப்மிட் பட்டனை கிளிக் கொடுத்தேன். கிளிக் கொடுத்தாலே வித்தின் செகண்டில் இந்த பர்டிகுலர் பேஜில் வெரிஃபைக்கான பாப்பப் ஷோ ஆகும். ஸோ ஜஸ்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேனல் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். ஸோ ஜஸ்ட் இதை கண்டினியூ பட்டனை ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா ரீடைரக்ட் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வாட்ச் பண்ணலாம், சேனலில் டிஸ்ப்ளே ஆகுது, என்னோட சேனல் வெரிஃபை கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொல்லி. ஸோ மொபைல் நம்பரை வெரிஃபை கொடுத்தா தான் சம் ஃபீச்சர்ஸை நமக்கு எனபல் பண்ணுவாங்க, இது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்க்ரோல் கொடுத்து டவுன் வந்து டவுனில் நீங்கள் வாட்ச் பண்ணலாம். ஸோ நான் வெரிஃபை பண்ண இந்த பர்டிகுலர் சேனலில் டெமோக்காக ஓப்பன் பண்ண சேனலில் க்ரீன் கலரில் எல்லாம் டிஸ்ப்ளே ஆகுது, கஸ்டம் தும்பினாலுமே எனபல் இருக்குது. ஸோ மொபைல் நம்பர் வெரிஃபை வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓன் சேனலில் மானிஸ்டேஷனுக்கான ஏர்சன்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது. ஸோ ஏர்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ஸ்க்ரோல் கொடுத்து டவுன் வந்து மானிஸ்டேஷனுக்கான பேஜ் இருக்கும். ஸோ அதை ஜஸ்ட் கிளிக் கொடுங்க. ஸோ இந்த இன்டர்ஃபேஸில் அவங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க, லாஸ்ட் 1 மந்த்தில் 4000 வாட்ச் அவர், 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணாதான் நமக்கு மானிஸ்டேஷன் எலிஜிபிள் ஆகும், ஐ மீன் ரிவ்யூ பண்ணுவாங்கன்னு சொல்லி. இதுக்கான மீன் பார்த்தீங்கன்னா 1 இயரில் நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம், நம்மளோட மானிஸ்டேஷன் எனபல் ஆகாதுங்கிற ரீசன் கிடையாது, லாஸ்ட் 12 மந்த்தில் நம்ம ரீச் பண்ணும். ஸோ இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதை கன்ஃபார்ம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த பேஜை நீங்கள் எனபிள் கொடுக்க ஜஸ்ட் உங்களோட ஏர்சன்ஸ் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணும், வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள் டெம்ஸ் அண்ட் கண்டிஷனை ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டு நீங்கள் அக்செப்ட் கொடுக்குது வெரி இம்பார்ட்டன். இந்த ஸ்டார்ட் பட்டனை கிளிக் கொடுத்தா எக்ஸ்ட்ரா ஒரு பாப்அப் ஷோ ஆகும். ஸோ இதில் இருக்க டெம்ஸ் அண்ட் கண்டிஷனை ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டு இந்த 3 பாக்ஸுமே டிக் பண்ணிட்டு ஜஸ்ட் ஐ அக்ரி பட்டனை ஜஸ்ட் கிளிக் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பேஜ் டிக் ஆகும், ஐ மீன் க்ரீன் கலரில் டிஸ்ப்ளே ஆகும். ஸோ ஜஸ்ட் இதை ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபஸ்ட் பேஜ் ஆட்டோமேட்டிக்காக க்ரீன் கலரில் டிக் ஆகிடும். நெக்ஸ்ட் ஒரு பேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏர்சன்ஸ் அக்கௌண்ட்டை நம்ம சைன் பண்ணணும், நம்மளோட ஓன் அக்கௌண்ட்டை சைன் பண்ணும். இதுக்கு நீங்கள் 18 இயர் கம்ப்ளீட் ஆகிருக்கும் பட் உங்களுக்கு 18 இயர் கம்ப்ளீட் ஆனால் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் பேரில் நீங்கள் கிரியேட் பண்ணுங்கள். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை ஸ்டார்ட் பட்டனை கிளிக் கொடுங்க. நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட், சிங்கிள் இமெயில் ஐடி அக்கௌண்ட்டில் சிங்கிள் ஏர்சன்ஸ் அக்கௌண்ட் மட்டுமே கிரியேட் பண்ணும். ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ சிங்கிள் இமெயில் ஐடிக்கு சிங்கிள் ஏர்சன்ஸ் அக்கௌண்ட் மட்டுமே எலிஜிபிள். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இமெயில் ஐடி சூஸ் பண்ணுங்க. ஃப்ரெஷ்ஷாக கிரியேட் பண்ண அந்த பர்டிகுலர் இமெயில் ஐடியை ஜஸ்ட் சூஸ் பண்ணுங்கள். ஸோ யூடியூப் சேனலுக்காக ஃப்ரெஷ்ஷான இமெயில் ஐடி மேக் பண்ணுறதுக்கான பர்பஸ் இதான். ஜஸ்ட் இந்த அக்கௌண்ட் கிளிக் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக கூகுள் ஏர்சன்ஸுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும், ஐ மீன் வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கூகுள் அக்கௌண்ட், ஐ மீன் கூகுள் அக்கௌண்ட்டில் நீங்கள் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ண யூடியூப் யூஆர்ல ஆட்டோமேட்டிக்காக இதில் அக்செப்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் வெரி பண்ண ஸ்க்ரோல் கொடுத்து டவுன் வந்து டவுனில் ஒரு சில ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க, இதை ரீட் பண்ணிட்டு டிக் அண்ட் அன்டிக் கொடுக்குறது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் கெட் மோர் அவுட் ஆஃப் ஏர்சன். ஸோ இது ஜஸ்ட் எஸ் கொடுங்க. இதுக்கான மீனிங் தான், ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு சஜஷன் கொடுப்பாங்க, என்ன மாதிரி நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணால் நமக்கு ரிவியூ அதிகமாகும் சொல்லி. ஸோ இது ஜஸ்ட் எஸ் கொடுத்து ஸ்க்ரோல் கொடுத்து டவுன் வந்து நம்மளோட கண்ட்ரியை சூஸ் பண்ணுங்கள். கண்ட்ரியை சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். ஸோ அந்த கண்டிஷன்ஸை ஃபுல்லாக ரீட் பண்ணால் வீடியோ ரொம்ப லெங்த்தாக இருக்கும். ஸோ ஏர்சன்ஸ் பற்றி நிறைய வீடியோ அப்லோட் கொடுத்துருக்கோம். ஸோ சேனலுக்கு பிளேலிஸ்ட்டை சர்ச் கொடுங்க, இதை ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டு ஜஸ்ட் டிக் மார்க் கிளிக் கொடுத்து கிரியேட் அக்கௌண்ட் ஆப்ஷனை கிளிக் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பாப்அப் ஷோ ஆகும். ஸோ அந்த பாப்அப்க்கான எஸ்எம்எஸ்ல நீங்கள் கெட் ஸ்டார்டட் ஆப்ஷனை கிளிக் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும், வித்தின் செகண்டில் உங்களோட அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வெரி இம்பார்ட்டன்ட், உங்களோட அட்ரஸை நீங்கள் சூஸ் பண்ணணும்.
ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஓன் டாக்குமெண்ட் அப்லோட் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 3 டாக்குமெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, நம்மளோட ஆதார் கார்டு, நேஷனல் ஐடி கார்டு, நம்மளோட டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட். ஸோ நீங்கள் எதை அப்லோட் கொடுங்களோ அதில் இருக்க அட்ரஸை கரெக்டாக என்ட்ரு கொடுங்க. ஜஸ்ட் நான் டெமோங்கிறதால ஜஸ்ட் சப்மிட் பண்ண கிளிக் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் அட்ரஸை எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இதில் அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ சப்மிட் பண்ண கிளிக் கொடுத்தாலே நெக்ஸ்ட் ரீடைரக்ட் ஆப்ஷனை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக கூகுள் க்ரோம் ப்ரௌசர் மான்ஸ்ட்ரேஷன் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். இதில் செகண்ட் ஆப்ஷனே கிரீன் கலரில் டிக்கில் இருக்குது. இதுக்கான என்னோட ஏட்சன்ஸ் அக்கௌண்ட் கிரேட் ஆயிடுச்சு. ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். தேர்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இது மட்டுமே ரெட்டில் இருக்குது. ஸோ இது ஜஸ்ட் ஸ்டார்ட் பட்டனை கிளிக் கொடுத்தாலே இது மான்ஸ்ட்ரேஷனுக்கான பேஜ் ஆகும். ஸோ என்ன மாதிரி ஃபார்மெட்டில் நம்மளோட வீடியோக்கான ஏட் டிஸ்பிளே ஆகும்னு சொல்லி இவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஆல் ஃபார்மெட்டுமே நம்ம டிக் கொடுத்து ஜஸ்ட் இது சேவ் பட்டனை கிளிக் கொடுங்க. ஸோ ஆல் டைப் ஏடுமே டிஸ்பிளே ஆகணும்னு சொல்லி ஜஸ்ட் சேவ் பட்டனை கிளிக் கொடுத்தாலே தேர்ட் ஆப்ஷனுமே கிரீன் கலரில் டிக் ஆகிடும். ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். ஃபோர்த் ஆப்ஷன் மட்டுமே இப்போ கிரீன் கலரில் இருக்காது, ரெட் கலரில் இருக்கும். ஸோ இது கிரீன் கலர் டிக் ஆகணும்னு ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட சேனலில் ரிவ்யூ பண்ணி நமக்கு மான்ஸ்டேஷன் எனபிள் கொடுக்கணும். லாஸ்ட் 12 மந்த்தில் நம்ம 4000 வாட்ச் அவர், 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணணும். ஸோ அந்த ஸ்டெப்ஸ் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி உங்களோட ஓன் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் ஓன் யூடியூப் சேனலில் கிரேட் பண்ணுங்கள். ஸோ யூடியூப் கூகுள் பிளாட்ஃபார்மில் நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணும், உங்களோட சேனலை மானிட்டைஸ் பண்ணும். ஸோ இதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களோட ஓன் கண்டென்ட் ஃபுல்லாக நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ யூனிக்கான கண்டென்ட், யூனிக்கான டாப்பிக்கை நீங்கள் அப்லோட் பண்ணுறது வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட், யூடியூப் காப்பிரைட் கம்யூனிட்டி ஸ்டேக். ஸோ இது எப்படி மெயின்டைன் பண்ணுறது, ஸோ இது எப்படி அக்செப்ட் பண்ணுறதுன்னு சொல்லி சேனலில் இருக்க பிளேலிஸ்ட்டை சர்ச் கொடுங்க. யூடியூப் சொல்யூஷன் பிளேலிஸ்ட்டில் இதுக்கான சொல்யூஷன் நிறைய டுட்டோரியல் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் வீடியோ எப்படி கிரேட் பண்ணி, மொபைல் எப்படி கிரேட் பண்ணுறதுக்கான வீடியோ அப்லோட் கொடுத்துருக்கோம். ஸோ சேனலில் இருக்க பிளேலிஸ்ட்டை சர்ச் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மொபைல் எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு டெமோ பார்க்கலாம். டாப்பில் இருக்க இந்த ஏரோ கிளிக் பண்ணாலே நெக்ஸ்ட் ஒரு பேஜ் என்ட்ராகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அடிஷனல் ஒரு ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் கொடுத்தாலும் இல்லை எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அன்லிஸ்ட் ப்ரைவேட் ஷெடியூல். ஸோ இதுக்கான மீனிங்ஸும் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் கொடுத்துருக்கோம், டாப்பில் இருக்க வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். ஸோ எவ்ரி யூடியூப் கிரேட்டருமே இதை ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணும். ஸோ டாப்பில் இருக்க ஐபட்டில் இருக்க வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். செகண்ட் இதை கிளிக் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஃபைல் ஓப்பன் ஆகும். ஸோ ஜஸ்ட் கிளிக் கொடுத்தா நம்மளோட மொபைல் கேலரி ஓப்பன் ஆகும். சில டாப்பில் இருக்க தெரியும் லைன் கிளிக் கொடுத்தா வீடியோ மட்டும் சூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண அந்த பர்டிகுலர் வீடியோ ஜஸ்ட் கிளிக் கொடுங்க. ஸோ இதில் வெரி இம்பார்ட்டன்ட், நீங்கள் சேனல் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பிஃபோராக ஒரு 10 or 20 வீடியோஸ் நீங்கள் மேக் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ நீங்கள் சூஸ் பண்ண வீடியோ ஜஸ்ட் கிளிக் கொடுத்துருக்கீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது அப்லோட் ஆகும். செகண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இதில் அட்வான்ஸ் செட்டிங்ஸ், ட்ரான்ஸ்லேஷன், பேசிக் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. ஆஃப்டர் மான்ஸ்டேஷனுக்கு அப்புறம் இது மான்ஸ்டேஷனுக்கான ஒரு பேஜ் இதில் என்ட்ரு கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் கொடுத்து டவுன் டவுனில் கஸ்டம் தும்மல் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளோட கஸ்டம் தும்மல் என்ட்ரு கொடுக்குறது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்மளோட மொபைல் நம்பர் வச்சு வெரிஃபை பண்ணால் தான் கஸ்டம் தும்மல் எனபிள் இருக்கும். ஸோ நம்மளோட தும்மலில் ஃபிக்ஸ் பண்ண சேம் ஃபார்மட், ஜஸ்ட் இதை கிளிக் கொடுத்தாலும் நம்மளோட மொபைல் ஃபைல் ஓப்பன் ஆகும். ஸோ நம்மளோட மொபைல் கேலரி ஓப்பன் ஆகும். ஸோ பிக்சல் ஆப் நீங்கள் யூஸ் பண்ணால் பிக்சல் ஆப்பில் ரொம்ப அட்ராக்டிவாக தும்மல் மேக் பண்ண முடியும். ஸோ நீங்கள் பிக்சல் ஆப்பில் நீங்கள் மேக் பண்ண தும்மல் ஜஸ்ட் கிளிக் கொடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்காக தும்மல் வித்தின் செகண்டில் அப்லோட் ஆகிடும். ஸோ யூடியூப் பிளாட்ஃபார்மில் உங்களோட ஓன் சேனல் எந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ணாலும் இந்த பர்டிகுலர் வீடியோக்கு அட்ராக்டிவான தும்மல் அப்லோட் பண்ணுறது வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ஒரு பர்சனுமே தும்மல் ரீட் பண்ணி தான் வீடியோ கிளிக் பண்ணுறாங்க. ஸோ அதை பர்சன் உங்களோட வியூஸ் இன்க்ரீஸ் ஆனால் தான் வாட்ச் அவர் இன்க்ரீஸ் ஆகும், சஜெக்டட் வீடியோ ப்ரௌஸ் பச்சில் உங்களோட வீடியோ ரேங்க் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டாக்ஸ் சூஸ் பண்ணுறது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணுற எந்த ஒரு பர்டிகுலர் வீடியோக்குமே அந்த வீடியோ ரிலேட்டடாக டிஸ்கிரிப்ஷன், டாக்ஸ், டைட்டில் எல்லாமே யூனிக்காக சூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் யூடியூபோட அல்காரிதம் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க, அப்டேட் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ யூடியூப்ல உங்களோட வீடியோ ரேங்க் ஆகணும். ஸோ யூடியூப்ல நீங்கள் லாங் டைம் யூஸ் பண்ணால் ப்ரீவியூ 12 மந்த்தில் யூடியூபோட டார்கெட் எஃப்லாவே அச்சீவ் பண்ணுங்கன்னு கன்ஃபார்ம் யூனிக்கான டிஸ்கிரிப்ஷன், டாக்ஸ், டைட்டில் எல்லாமே சூஸ் பண்ணும். ஸோ இதுக்கான வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கோம், டாப்ல இருக்க ஐபட்டில் இருக்க வீடியோ வாட்ச் பண்ணுங்க. ஸோ கே ஸ்டூடியம் சேனல் பார்த்து ஜஸ்ட் யூடியூப் கிரேட்டர் நாலேஜ் பண்ணுற வீடியோ 2019 யூடியூப் சேனல் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் எப்படி கிரேட் பண்ணி ப்ராப்பராக ஒர்க் பண்ணுறது பற்றி பார்த்தா. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுற ஐடியா வந்து ஜஸ்ட் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற, ஐ மீன் டேலண்ட் இருந்தால் கன்ஃபார்ம் யூடியூப் பிளாட்ஃபார்மில் உங்களோட டேலண்ட்டை நீங்கள் ரீச் பண்ணலாம், ஐ மீன் அச்சீவ் பண்ணலாம், நிறைய அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த சேம் ஃபார்மெட்டை ஃபாலோ பண்ணி உங்களோட யூடியூப் சேனல், மீன் உங்களோட ஓன் யூடியூப் சேனல் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் கிரேட் பண்ணுங்கள். ஸோ மொபைல் எப்படி ஓன் யூடியூப் சேனல் கிரேட் பண்ணுறது பற்றி பார்த்தா, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்லயே சேம் ஃபார்மேட் தான். ஸோ உங்களுக்கு மோர் ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோ லைக் கொடுங்க, எஸ்எம்எஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் கொடுங்க, மேலே பண்ண லேட்டஸ்ட் டெக்னாலஜி நாலேஜ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ராகர் மிஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹேவ் எ நைஸ் டே. மீட் தி நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பை பை.